இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்லி ஒன் ஸ்னேகா தான். ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகு, அழகு பிளஸ் ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே. நிறைய பேர் கேட்டாங்க ஸ்னேகா அப்படி ஃபோர்ஸ், பட் இதை இதை வந்து சேஞ்ச். யூஸ்வலாக ஒருத்தர் ஃபைட் பண்ணுறா பண்ணுவாராங்கிறதுல வரவங்களை வந்து ஃபைட் பண்ணதுக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை. அவங்க பண்ணவே முடியாதுன்னு ஒரு கேரக்டர் வந்து நம்ம பண்ண வச்சு அதை வந்து அதில் ப்ரூவ் பண்ணால் அது ஒரு சேலஞ்சுங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு. அதாவது அது நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது வந்து ஒரு சேலஞ்சாக அந்த படத்தை எடுத்து ஸ்னேகா அதில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து இதில் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி நான் நினச்சதை விட பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். பவானி பேஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வர சந்தேகம் எனக்கு இருந்தது, ஸ்னேகா வந்து ஆக்ஷன் பிளாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னால் ஒத்துக்க முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சது நம்ம நினைச்சது தப்புன்னு சொல்லி, படம் பார்த்தப்போ அவங்க புன்னகை இளவரசிங்கிற ஒரு பேர் இருக்கு, அதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. பிரதர் பார்த்தா கண்கள் வந்து அவ்வளோ கோபம் இருக்கு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து எப்படி ஒரு சாதிக்கமா சமுதாய அவலங்களை கண்டா ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தோட அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ரோல். படமும் வந்து ஸ்பீடு அடுத்து 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 அடுத்துன்னு ரொம்ப வேகமா நகரக்கூடிய படம் இது. நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், இதுல ஒரு ஸ்பெஷல் என்னுடைய எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வில்லனுக்குன்னு ஒரு ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, அது எனக்கு இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். அது நம்ம டைரக்டர் தான் அந்த சாங்கை பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரி பவானி பேஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு மூவியா இது இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பவானி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்ணை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி புன்னகைக்கு பூட்டு போட்ட கிச்சாவை வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா படத்தில் ஐ ஹார்ட்லி ஸ்மைல். ஃபைட் சீக்வன்ஸ்க்கு நல்லா வந்ததுனால தினேஷ் மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், தலைவர் தினேஷ் மாஸ்டருக்கு. பிகாஸ் அவரோட சன் ஹரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு அவரோட ஸ்டைல் கம்ப்ளீட் ஸ்டைல் அண்ட் எல்லாமே கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டூ டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் பவானியாவே இல்லை ஸ்னேகாவாக இருந்தேன் செட்டில். ஸோ கிச்சன் சார் வந்து நடக்கிறதுல இருந்து திரும்புறதுல இருந்து பேசுறதுல இருந்து ஒடவர் பவானி கம் அவுட் ரியலி வெல். அந்த ஃபுல் கிரேட் வந்து கிச்சன் சாருக்கு தான் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து என்கிட்ட சொல்லும் போது கம்ப்ளீட் ஹியூரின் ஸ்கிரிப்ட், அது இவ்வளவு வித்தியாசமான ஹியூரின் ஸ்கிரிப்ட் வந்து சொல்லும் போது வந்து எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. நான் வந்து பண்ண முடியுமா போட்டோ ஷூட்ல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நிஜமாவே சொன்னேன். ஏன்னா அந்த கண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கே கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் அது ப்ளோ பண்ணி ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும் போது ஐ காட் லிட்டில் கான்ஃபிடென்ஸ். நான் ஃபைட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் சிரிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐம் ஷூர் யூ ஆல் லைக் இட் அண்ட் நீங்கள் என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன். எப்படி இந்த இத்தனை நாள் என்னை வந்து சப்போர்ட்டிவாக இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் இதுக்கு மேலேயும் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஆதரவு இப்போ எதிர்பார்க்கு.